அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2024 புது வருடம் எப்படி அமைய போகிறது, கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல், சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்வில் கிடைக்கக்கூடிய ஏற்றம் எந்தெந்த விஷயங்களில் அமைகின்றன, கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் 9 இடத்தில் வலுவாக வருடத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கிறாருங்க குரு. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியும் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாத கண்டச்சனியாக 7 இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சனி கண்டச்சனியாக சஞ்சரிப்பது சில நேரங்களில் தீமையை கொடுத்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார், 6 மற்றும் 7 இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். எனவே பெரிய அளவிற்கு சனியால் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வருடத்தில் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கு வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு. 2024 வருடத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் வாழ்வில் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்கள் அமைகிறது. அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளில் நிகழக்கூடிய முக்கியமான கிரக மாறுதல்கள் என்னவென்று பார்க்கும் போது மிக வலிமை வாய்ந்த தோஷமற்ற முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏப்ரல் மாதம் முதல் பயிற்சி அடைய போகிறாருங்க. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதம் முதல் சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். ஏப்ரல் மாதம் வரை மேச ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வலுவாக ரிஷப ராசியில் அமர்ந்து சஞ்சரிப்பாருங்க. இவரது சமகிரகமான ரிஷப ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடும். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கிரன் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவரின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அக்டோபர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு மீண்டும் ஜனவரி மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற போறாருங்க. இது குருவினுடைய நிலையில் ஏற்படக்கூடிய மாறுதலாக பார்க்கப்படுகிறது. சனியினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலிமையாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. கும்பத்தில் சனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாக பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது என்பது பழமொழி. அதிலும் தற்போது முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஏப்ரல் குருபெயர்ச்சி நடைபெறக்கூடிய தருணத்தில் ஜூன் மாதத்திலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. நவம்பர் மாதம் வரை வக்ரகதியில் சஞ்சரிப்பார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பாருங்க. இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே கும்பராசியில் அமர்ந்து நேர்கதியிலும் வக்ரகதியிலும் சஞ்சரிக்க போகிறார் சனி. சனியின் அமைப்பு முழு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையாக உள்ள காரியங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். இந்த வருடத்தின் பிற்பகுதியில் குருவின் சுப பார்வை மிக அதீதமாக மகரம், விருச்சகம் மற்றும் கன்னிராசிக்கு கிடைக்க போகிறதுங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது கோடீஸ்வர யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறதுங்க. சனி பகவானுடைய பார்வையும் பல்வேறு விதமான சிரமங்களை விளக்குகிறது. சனி 3 பார்வையாக தனுசு ராசியும், 7 பார்வையாக சிம்ம ராசியையும் பார்க்கிறாருங்க. 10 பார்வையாக ரிஷப ராசியை பார்க்கிறார். சனியினுடைய பார்வை காரணமாக பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக 2024 அமைய போகிறது. இந்த வருடத்தில் முக்கியமான ராகு கேதுவின் கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ராகு முழு பலத்துடன் இந்த வருடம் முழுவதுமே மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. மோட்ச கரகரான கேது கன்னிராசியில் வீற்றிருக்க போகிறார். இந்த 2 கிரக நிலைகளும் 2025 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தான் பயிற்சியை சந்திக்க போகின்றன. எனவே இந்த வருடம் முழுவதும் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் சஞ்சரிக்க போகிறார். செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் தனுசு ராசி
ராசியிலும், அதற்கு பிறகு மகரம், கும்பம், மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த வருடம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்கள்ல மீதி இருக்கக்கூடிய 12 இடங்களிலும் மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய 4 கிரக நிலைகளும் 1 இடத்திலிருந்து 12 இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்துல சில நேரத்தில் ஏற்றமும் சில நேரத்துல சின்ன சின்ன தடையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகின்றன. ஏற்றம் இறக்கம் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை, இன்ப துன்பம் கலந்ததுதான் மனித வாழ்க்கை என்று உணர்த்தக்கூடிய வகையில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் மற்றும் புதன் ஆகிய கிரக நிலைகள் 12 இடத்திலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன. இப்படி 2024 ஆண்டில் கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2024 குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வருடத்தின் துவக்கத்தில் ஏப்ரல் மாதம் வரை லாபஸ்தானத்தில் குருவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் அமைப்பு அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இடமான பாக்கியஸ்தானத்தில் 9 குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைக்குங்க. அதற்கு பிறகு தொழில் ஸ்தானத்திற்கு சென்றாலும் சில விஷயங்கள் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே குருவின் அமைப்பு இந்த 2024 சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் புதிதாக பல ஒப்பந்தங்கள், புதிதாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய மாறுதல், குறிப்பாக தொழில்துறையில் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு போன்ற அனைத்தும் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்கள்ல பிற்பகுதியில் கிடைக்க போகிறது. எனவே இந்த வருடத்தில் நிறைந்த நன்மை கிடைக்கும். சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டச்சனியாக அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தருணத்தில் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இருந்தாலும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அதீதமாக செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாது இருக்கக்கூடிய முடிவுகள், பயணங்கள் போன்றவற்றில் சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு உருவாகலாம். அந்த மாற்றங்கள் அனைத்தும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் உருவாகும். எனவே பெரிய அளவிற்கு சிரமங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்லாது சனியின் பார்வை ஜென்மராசி 5 மற்றும் 10 ஆகிய இடங்கள்ல கிடைக்கிறதுங்க. இதன் காரணமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஆனால் நிழல் கிரகமாக உள்ள ராகு கேதுவின் அமைப்பு நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பு தான் என்று சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் ராகு வலுவாக அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. இந்த வருடம் முழுவதுமே அஷ்டமஸ்தானத்தில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் சில குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக எந்த பணியாக இருந்தாலும் அதில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல பெரிய அளவிற்கு அனைத்து விதமான பணிகளிலும் நாட்டம் இல்லாமல் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றால் குடும்பஸ்தானத்தில் மோட்சகரகரான கேது இருக்கிறார். சற்று விழிப்புணுடன் இருங்க. மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு ராசியின் அதிபதியான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கின்றன. எனவே சில நேரங்கள்ல நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் சில நேரங்கள்ல நன்மை கிடைக்க இயலாத ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. இன்ப துன்பம் கலந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மற்ற கிரக நிலைகளின் அமைப்பில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த வருடத்தில் குரு சனியின் ஆதிக்கத்தை பொறுத்த வரைக்கும் மிக அதீதமான நன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வருடத்தில் பல்வேறு விஷயங்கள்ல நன்மை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.